வணக்கங்க, இன்றைக்கி பரமிக்ஸ் கிச்சனில் ரவா பொங்கல் செய்ய போகிறோம். பார்க்கலாம் வாங்க. கேஸ் அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுருங்க. குக்கரில் கா எண்ணெய் ஊற்றுருங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுருங்க. இரு காய்கிட்ட எண்ணெய் காய்ஞ்சாச்சு. மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் போடுங்க. மிளகு சீரக பொரிஞ்சாச்சு. கறியாப்பிள்ளை போடுங்க. இஞ்சி 1/2 ஸ்பூன், பெருங்காயம் 1/2 ஸ்பூன், முந்திரி தேங்காய் அளவு, இந்த ப்ரௌன் கலர் ஆகணுன்னா நான் பைத்தம்பருப்பு வேக வச்சுருக்கேன். ஒரு டம்பர், சின்ன டம்பரில் அதை எடுத்து ஊற்றிடுவோம். கடையை தவிர அப்படியே வேக பூ மாதிரி குக்கரில் 1 ஸ்பூன் விட்டு, இந்த டம்பரில் நான் 1/2 டம்ளர் ரவை போட்டிருக்கேன். இந்த 1/2 டம்ளர் பைத்தம்பருப்பு போட்டிருக்குங்க. அந்த டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அளந்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, தண்ணி கொதிச்சோடனே ரவை போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்குதுங்க, ரவை போட்டு கலரி எடுக்கணும். ரவை போட்டு கலரிட்டுங்க. கலரிட்டு குக்கர் மூடி போட்டுலங்க. ஆனால் வெயிட் போடாத, அப்படியே கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் வச்சுட்டு அதுலேயே ரவை வந்துடுங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. ஓப்பன் போட்டு பார்க்கலங்க குக்கர். வெயிட் போடாதே, அப்படியே ஸ்டீமில் விட்டுனா 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதுக்குள்ளே வந்துடுங்க. நெய் 1/2 ஸ்பூன் இறக்கும் போது நெய் 1/2 ஸ்பூன் விட்டுன்னு இறக்குனா கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வெறும் அரிசியிலே செய்யறது ஒரு ரவை. சம்பா ரவையில் செய்யணும்னு நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கணும்னா கொஞ்சம் வேக இல்லைன்னா வேக இருக்கும். சம்பா ரவைக்கு ரவா பொங்கல் ரெடி. ரவா பொங்கல் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.